ஸ்ரீ ஜோதிட பீடம் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ ஜோதிட பீடத்துல ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த விதத்தில் இன்னைக்கு நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் தொடர்ந்து அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போறோம் முதல்ல அவங்கள வரவேத்தரலாம் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்

இந்த நாலாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் வர்றதில்லை இந்த நாலாம் அதிபதி பலம் குறைந்து ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வந்தால் திதிசூனியம் பாதகம் வந்தால் அது கூட அஞ்சு குடைவனும் சம்மந்தப்பட்ட பூர்வீக சொத்துக்கு வேண்டியது வேண்டியதுதான் நாலுங்கிறது ப்ராப்பர்ட்டி அஞ்சுங்கிறது பூர்வீகம் ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது பிரிக்கீரல் சிக்கல் வழக்கு பிரச்சனை அடமான பிரச்சனை எல்லாமே வந்துடும் கூட மூணு குடையுன்னு சேர்ந்தால் மூணுதான் டாக்குமெண்ட்டு ஒரு பாவகம் ஒரு பாவகத்தோடு ஆகி போயிட்டே இருக்கும் இப்போ இடங்கிறது ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டு மூணாம் மூணாமிடம் டாக்மண்டு நாலாம் இடம் சொத்து அஞ்சாம் இடம் பூர்வீகம் எப்படி அந்த காலத்தில் வகுத்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் அப்போ மூணு நாலு அஞ்சு எட்டு தொடர்பு ஒரு ஜாதகத்தில் வந்துருச்சுன்னா டாக்மண்டில் பிரச்சனை வரும் சொத்தில் வில்லங்க வந்துடும் பூர்வீக சொத்தில் பிரச்சனை வந்துடும் அது ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு ஒரு ஜாதகப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து மிதுன லக்னம் நாலு குடையவரே புதன் நாலு குடையவரே புதன் அது போய் எங்கே உட்காந்துருக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கு மிதுன் லக்கணத்துக்கு எட்டுக்குடைய சனியோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு எட்டுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை எட்டாம் இடங்கிறது வந்து ஆசன வாயின்னு அதுக்கு பேர் ஆசனம் நாலாம் இடம் தான் இருக்கை நாலாம் இடம் தான் இருக்கை உட்கார்ற சீட்டுக்கு பேரும் ஆசனம் தான் எட்டாம் இடங்கிறது நாலாம் போய் எட்டுல போய் நீசமாகறாரு காலபுருஷனுக்கு அப்போ அது ஆசன வாயின்னு சொல்லலாம் எப்படி வேணும் எடுத்துக்கலாம் அப்போ அந்த ஜாதகத்தில் அவருடைய ஜாதகப்படி வாங்கிட்டு ஐயா மாதிரி சொத்து சம்பந்தமான பிரச்சனை இல்லைங்க இருக்கான்னே அது பூர்வீக சொத்துங்க ரொம்ப காலமாக பிரச்சனை இருக்குது பிரிக்கிறகில் சிக்கல் இருக்குது பிரிக்கிறகில் சிக்கல் இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது விருத்தாசலம்னு நினைக்கிறேன் விருத்தாசலம் ஏரியாவாக அந்த ஏரியா தான் அந்த விருத்தாசலம் பக்கத்தில் தான் விழுப்புரம் விருத்தாசலம் அந்த அரவுண்டு தான் விருத்தாசலம் தான் அவங்க அதை பிஸ்னஸ் கூட்டு தொழில் குடும்ப தொழிலாக அவங்க பிஸ்னஸ் இருக்காங்க ஒரு சொத்துல பிரச்சனை இருக்குது ஸோ அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட பார்க்குறாங்க நம்ம ஆதன் பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து பார்க்குறாங்கன்னா அப்படி கேட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி பிரச்சனை இருக்கும் இது இருக்கும் உணவு சம்மந்தமான தொழில் இருக்கும் ஒவ்வொன்றா வரிசையாக சொல்லியாச்சு சொல்லி சொல்லி முடிச்சதுக்கு பிறகு என்ன தீர்வு சொல்லுங்கள் சார் இப்போ டிரான்சிட்டில் இதை பூரா கோச்சார ராகு இயக்கிக்கிட்டு இருக்குது மீனத்தில் உட்காந்த ராகு விருச்சிகத்தை பூரா ஆட்டிக்கிட்டு இருக்கு இப்போ அப்போ நாலுக்குடையவர் மிதனலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல எட்டு குடைய சனியோட நட்சத்திரம் அனுசங்காலில் மூணுக்குடைய சூரியனவருக்கு அங்கே தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஜாதகப்படி எல்லாமே அந்த விருச்சிக வீட்டில் போய் ஜாமாய் கிடக்கு விருச்சிக வீட்டில் ஜாமாய் கிடக்கு அப்போ இந்த விருச்சிகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக விருச்சிக ராசி விருட்சிகலக்கணம்ங்கிறது விருச்சிகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கஜேந்திர மோட்ச வீடுன்னு அதுக்கு பேர் கஜேந்திர மோச்ச மோட்ச வீடுன்னு பேர் கஜேந்திர மோட்சம்னு நெட்டில் நீங்கள் அடிச்சிங்கன்னா தெரியும் அதாவது கிருஷ்ண பரமாத்மா தான் ஒரு யானை கால முதல கவுன மாதிரி இருக்கும் கிருஷ்ண பரமாத்மா ரெண்டு பேருக்கும் மோட்சம் கொடுப்பார் இந்த யானையும் முதலையும் ரெண்டு ரிஷிமார்களுடைய சாபம் பெற்றது அப்போ இந்த யானை அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷியோட சாபம் வாங்கினது இந்த முதலை அவதாரம் வந்து இன்னொரு ரிஷியோட சாபம் பெற்றது இந்த ரெண்டு பேருக்கு விமோச்சனம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கொடுக்குறாங்க இது வேற பக்கம் போய் இன்னொரு ரிஷிக்கிட்ட சாபம் வாங்கிடுது அந்த முதலை யானை போய் இன்னொரு ரிஷிக்கிட்ட சாபம் வாங்கிடுது அப்போ இன்னைக்கு பரமாத்மா தான் அவங்க ரெண்டு பேருக்கு அனுக்கிரகம் பண்ணணும் நீ போய் யானை வெளியில் போய் பிறப்ப முதல வடிவில் ஒருத்தன் பிறந்து வருவான் இந்த ரிஷிகிட்ட சாபம் வாங்கி பிறந்து வருவான் அப்படின்னு ஒரு ரிஷி சொல்றாரு இன்னொரு ரிஷி என்ன சொல்கிறாருன்னா நீ யானை வடிவில் பிறப்ப முதலவும் காலக்கவும் அந்த முதல வடிவில் வர்றவங்க இன்னொரு ரிஷியோட சாபம் பெற்று வருவான் இந்த ரெண்டு பேரும் ஒரு சேர இருக்கும் காலத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்து மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவர் சாபம் கொடுக்கும்போது சாமி விமோச்சனம் கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்கள தவறாக பயன்படுத்தி இது பண்ணிட்டேன் எனக்கு விமோச்சனம் கொடுக்கணுன்னு அப்போ பரிகாரங்கிறது இருக்குது சாபம் கொடுக்குற ரிஷிமார்களே விமோச்சனமும் கொடுக்குறாங்க இந்த காலகட்டங்களில் நீ போய் யானை வடிவில் நீ இருக்கிற குளத்தில் ஒருத்த வருவான் அவன் காலை பற்றிக்கொள் கடிச்சு கடிச்சு தின்னு விடாத முதல்ல நினச்சா யானை போய் தின்னுவிடும் யானை துண்டாடிடும் முதலைக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு தண்ணியில் பலம் அதிகம் அப்போ நீ யானை வடிவில் போ அந்த முதலே மிதிச்சு கிழிச்சு போடாத அது உன் காலை பற்றும் நீ கரைக்களு அது தண்ணி கிழக்கும் என்னைக்கு நீங்க இருவரும் ஒரு சேர கிருஷ்ணா கோவிந்தான்னு கத்துறீங்களோ வரதான்னு கத்துறீங்களோ அப்பதான் தான் உங்க ரெண்டு பேருக்கு விமோசனம் பண்றாங்க அப்ப இந்த வீடு தான் விருச்சிக வீடு விருச்சிகா கஜேந்திர மோட்சா வீடு இதுக்கு பரிகாரம் சொல்லணும்ல பரிகாரம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லி தருறாரு பரிகாரம் இல்லைன்னு சொல்லி தருறாரு வழக்கம் சொல்லுதானே இல்லையா அப்ப நான் என்ன சொன்னேன் ஐயா உங்க சாதகப்படி திருநெல்வேலியில் பக்கத்தில் தாமிரபரணி ஆறு பாபநாசங்கிற ஊரில் பாபநாசங்கிற ஊரில் இன்னும் கிழமையில் போய் தாமிரபரணி ஆற்றுல நாற்பத்தெட்டு தடவை முங்கி குளிங்க முங்கி குளிச்சுட்டு பாபநாச சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணி அதில் சூரியன் இருக்கு அந்த ஜாதத்தில் தென்காசி விஸ்வநாதர் ஒன்று வடகாசி இன்னொன்று தென்காசி நான் எல்லாருக்கும் காசியே சொல்கிறது இல்லை கரெக்டாக லொக்கேஷன் தகுந்த மாதிரி சொல்லுவேன் சிவகாசி கூட போக சொல்லிருக்கேன் ஏன்னா அதுல காசிக்கு பேர் வருது சும்மா பேர் வச்சான் சும்மா வந்த பேர் வச்சாங்க முன்னோர்கள் சோ சிவகாசி கூட சொல்லியிருக்கேன் சில பேருக்கு அப்போ அங்க போய் குளிச்சுட்டு தென்காசி விஸ்வநாய தரிசனம் அங்க பாபநாசத்துல தாமரவரணி ஆற்றுல குளிச்சுட்டு பாபநாச சிவனை அம்பாளையை தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து தென்காசி வந்து தென்காசி விஸ்வநார தரிசனம் பண்ணி கோயில்ல அன்னதானம் சாப்பிட்டுட்டு திருநெல்வேலி பக்கத்துல திருநெல்வேலி பக்கத்துலயே நல்லூர் அங்கே இருக்கக்கூடிய கஜேந்திர வரதர் நல்லா கஜேந்திர வரதர் அவரை பிடிச்சிக்கோங்க காலையில் நட திறந்தவொடனே ஒரு அர்ச்சனை பத்து மணிக்கு ஒரு அர்ச்சனை அப்புறம் நடை அடைக்கும் போது ஒரு அர்ச்சனை சாயந்தரம் நட திறந்தவொடனே அர்ச்சனை அப்புறம் ஒரு பத்து ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு ஆறு மணிக்கு ஒரு அர்ச்சனை நடை அடைக்கும் போது ஒரு அர்ச்சனை ஒரே நல்ல பட்டரை குழம்பு போயிடணும் இரண்டாவது இத்தனை அர்ச்சனை பண்ணுறான்னு ஏன்னா அவ்வளோ சிக்கல் இருக்கு சாத்துல இதை வழிபாடு செய்ய தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு உங்கள் விருத்தாசலம் பக்கத்தில் உங்கள் விருத்தாசலம் பக்கத்தில் திட்டக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு திட்டக்குடி நாலு அஞ்சுதான் திட்டம் நாலு அஞ்சுதான் திட்டம் தான் தண்ணி நாலு குடி அதில் நாலு குடிவரும் அஞ்சு குடி சம்மந்தப்படுதாரு அஞ்சு குடினா அந்த ஜாதகத்தில் சம்மந்தப்படுதார் நாலுங்கிறது தண்ணி அஞ்சா படங்கிறது திட்டம் அப்போ நாலு அஞ்சு திட்டக்குடி அப்படிங்கிற ஊரில் நாலாம் என்ன கேட்டீங்க சொத்து சுகஸ்தானம் சொத்து சுகஸ்தானம் நாலாம் தான் சுகம் ஒரு குழந்தைக்கு யார் யாரு யாரால சுகம் தான் சுகம் நாலாம் இடம் தான் வீடு நாலாம் படம் தான் அம்மா அப்ப அந்த ஜாதகத்துல அவருக்கு சுகஸ்தான பாதிப்பு அங்க இருக்கு அப்ப திட்டக்குடி சுக ஆசன பெருமாள் சுக ஆசன பெருமாள் நாலு சொகம் தானே நாலாம் படம் தான் சுகம் ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டுல இருக்காரு என்கிட்ட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆஃபீஸில் போய் காமடியா இருக்கும் வந்தோடனே நீங்கள் பேசுங்கன்றுவேன் நாலு சுகந்தாயி நாலு சுகந்தாயி ரெண்டு வாயு தாயி ரெண்டு வாயு நாலு சுகம் நாலு சுகம் நாலு சுகம் ரெண்டு வாயு கொடுத்துட்டு செய்வோ நாலு ரெண்டு சம்பந்தம் இருக்கோ சரி நீங்கள் பேசுங்கன்றுவேன் அவங்களுக்கு பேசுனாத்தான் சுகம் நாலு கூட ரெண்டுலேருந்தே திறந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம வைகோ ஐயா இருக்கார் இல்லையா வைகோ ஐயா ஒருதல் வைகோ ஐயா அவருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அவர் மாதிரி யாராவது பேச சொல்லுங்க இப்போ சீமான் ஐயா இருக்கார் இல்லையா அவருக்குலாம் இந்த நாலு குடை ரெண்டுலாம் இருக்கும் அவங்க பேசினா தான் சோகம் அது திதிசூனிய பாதகமான தான் சிக்கல் பேசல கழகம் வந்துடும் ஆறு குடையை சம்பந்தப்பட்ட கழகம் வாய்ப்போகும் இவருக்கு அது பேசுறதுக்கு சோகமாக இருக்கும் ஆனால் ஆறு அவங்க கூட சேர்ந்துடானா இல்லையா அந்த ஒரு பொருள் பொலிட்டீஷியன் அவர் அவர் ஏதோ கட்சியில் போய் சேர்ந்துட்டார் போய் கண்ணா பண்ணான்னு பேசிவிட்டார் சமுதாயத்தை பற்றி பேசிவிட்டார் ஆட்சியில் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆட்சி மரணத்துக்கு உள்ளே வச்சு விட்டாங்க பேசி கலகமாயிடும் அப்போ ஜாலாமிடம் தான் சுகம் அது எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஜாதகம் செயல்படும் இப்போ நாலு கூட ஒம்பதில் இருக்கார் அவங்க தான் சுகம் அவங்க வகுப்படுத்தாச்சும் சுகம் நாலு கூட அஞ்சில் பு குழந்தைங்க கூட இருந்தால் சுகம் ரைட்டா நாலு கூட ஆறில் வயிறு சம்மந்தமான பிரச்சனை வந்துடும் இடுப்பு சம்மந்தமான பிரச்சனை நாலுங்கிறது சுகம் ஆறுங்கிறது இடுப்பு அந்த கட் அந்த கிரகம் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படும் இதோட யாரையும் ஈஸியாக சொல்லுவாங்களா நாள் கூட ரெண்டு பேசலா தான் ஜோக்கம் சரி நீங்கள் பேசுங்க எல்லாம் பேசி பிடிச்சி ஜோசியரே எல்லாம் சரியா அப்படிலாம் இருக்கு ரெண்டுங்கிற ஒரு படமா அவரே பேசிட்டு அவரே காசு கொடுத்துலாம் போயிருக்கிறாங்க ஒருத்தர் வருவார் பெரிய விஐபி கோயம்புத்தூர்ல அவங்க கொஞ்சம் அவர் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணி எனக்கு தெரியாது அலுவலக வச்ச பூஸில் நான் அலுவலக வச்ச புதுசில் மிகப்பெரிய விஐபி குடும்பம் அவங்க கேட்டுவெல்லாம் நான் பெற மாட்டேன் அவங்க வீட்டு கேட்டுவெல்லாம் நான் பெறமாட்டேன் வந்தாலும் வந்தோடனே சார் இந்த பேர் வைக்கலாமான்னு கேட்டார் அவர் மைண்டு சேஞ்ச் ஆகணும்னு எனக்கு தெரியல ஜாதகம் பார்த்தா தானே தெரியும் அவர் வந்துட்டு இந்த பேர் வைக்கலாமான்னாரு பேர் இந்த பேர்லாம் பார்த்து உங்கள் டேட்டா பறிச்சு சொல்லுங்கன்னு வாங்கிட்டு நான் எல்லாம் குளிச்சுட்டு இந்த பேர் நல்லாயிருக்கு சார் வச்சுக்கலாமில்ல அப்போ அந்த பேர் வச்சுக்கலாமான்னாரு ஓகே சார் ரெண்டாயிரத்து கொடுத்து போயிட்டாரு இருக்கில்ல யோச்சுட்டே இருந்தேன் அவரே செலக்ட் பண்ணிட்டு வந்தாரு அவரே கொடுத்தாரு அவரே ரெண்டாயிரம் காசு கொடுத்துட்டு போயிட்டாரு என்னடா ஒரு மூணு மாசம் கழிச்சு திருப்பி வந்தாரு சார் இந்த பேர் வச்சுக்கலாமான்னு கேட்குறாரு என்ன சார் இது இவர் ஏற்கனவே ரெண்டு மாச பேர் அவரே செலக்ட் பண்ணிட்டு வந்தாரு காசு கொடுத்தோம் செஞ்சாரு இப்போ திருப்பி வந்து அதே பேர் கேட்குறாருன்னு அப்புறமேலு கீழே இறங்கி வந்து அப்புறமேலு ரெண்டா அப்ப கரெக்டா நண்பர் உள்ள வர்றாரு சார் இவர் கொஞ்சம் மைண்டு பாய்ச்ச வருங்க இன்னார் வீடு குடும்பம் எது இன்னார் விடுமுமா என்னையா சொல்ற அப்படின்னு அவர் அப்படி இந்த மாதிரிலாம் ஒரு ஜோசியராக போய் பார்க்குறதா ஒரு வேலை அப்போ அந்த நாலு ரெண்டு சம்மந்தம் காம்பினேஷன் வந்துருச்சுனாலே அவங்களுக்கு பேசினா தான் சுகம் அப்புறமேல ஒரு ஜாதகி பார்த்தா நாலு ரெண்டு சம்மந்தம் இருக்குது நீங்கள் நாலு நாலாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க தான் பேசுவாங்க அவங்களுக்கு பேசி முடிச்சா தான் வடிவிலையை ஒரு படத்தில் காமெடியை சொல்லுவதில் பாடும் பாடி தொலைமுன்னு அது மாதிரி பேசினா தான் சுகம் அப்போ நாலாம் இட சுகஸ்தானம் ஜாதகப்படி எட்டாம் இடத்துல ஆறு குடையுடன் சேர்ந்து அட்டமாதிபதி சாரம் வாங்கி இப்படி உட்காந்துருக்கு அப்போ நாலாம் இடம் அஞ்சு நாலுங்கிறது நாலுங்க நாலுங்கிறது மனசு அஞ்சுங்கிறது ஐடியா அஞ்சுங்கிறது புத்தி அஞ்சாம் இடத்துல திட்டம் அப்போ நாலுங்கிறது தண்ணி தண்ணி குடிக்கமா அப்போ திட்டக்குடி சுக ஆசனை பெருமாளை பாருங்க அவருக்கும் நட திறந்தவொடனே ஒரு அர்ச்சனை ஒரு பத்து மணிக்கு ஒரு அர்ச்சனை அப்புறம் பதினோரு மணிக்கு நட சாத்தும் போது ஒரு அர்ச்சனை அப்புறம் சாயந்தரம் நட திறந்தவொன்னே ஒரு ஆறு மணிக்கு ஒரு அர்ச்சனை நைட்டு நடை அடைக்கும் போது ஒரு அர்ச்சனை கோயிலில் அன்னதானம் சாப்பிடணும் அல்லது அன்னதானம் செய்யணும் இது செய்யுங்க கேஸ் விடுதலை ஆகும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்னு சொல்லி அதை செஞ்சு வெற்றியாச்சு ஸோ பரிகாரம் எப்படி நமக்கு வித்தியாசமான பரிகாரம் இது வந்து புதனாக இருந்ததுனால திட்டக்குடி சுக ஆசன பெருமாள்னு நாங்கள் சொன்னேன் இதே வேற கிரகமாக இருந்தால் வேற பரிகாரம் மாறிடும் வேற பரிகாரம் மாறும் டோட்டலாக மாறிடும் இது எல்லாருக்கும் பொருந்தாது இது மிதனக்கணம் ஆகி அங்கே நாலாம் அதிபதி புதன் ஆகி அங்கே போய் சனியோட நட்சத்திரம் அனுசங்காலில் போய் உட்காந்து அது காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் லக்கணப்படி ஆறாம் இடம் காலபுருஷனுக்கு ஆறு கூடைய புதன் காலபுருஷனுக்கு பத்துக்குடிய சாரத்தில் போய் உட்காந்து எல்லாம் ஒன்று கொண்டு பின்னி கிடக்கு அப்போ முந்நூறு ஜென்மத்தில் இவங்க யாரையோ சொத்து ஏமாற்றியிருக்காங்க யாரையும் சொத்தை ஏமாத்தி இருக்காங்க அதனுடைய விளைவே இப்பிறப்பு சொத்தை அனுபவிக்க விடல அப்ப இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நான் அப்படிலாம் பரிகாரம் சொல்றேன் அப்படி சொல்லி சக்ஸஸ் ஆகி போயிருக்கு சோ நம்மளுடைய பரிகாரம் என்பது வித்தியாசம் 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 இவ்வளவு டெஃபனேஜர் நான் கொடுக்க வேண்டியிருக்கு அப்ப சுகாசன பெருமாள் சுகாசன பெருமாள் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்துல மூணு இடத்துல இருக்கு கரூர்ல இருந்து திருச்சி போற வழியில கரூர் தாண்டி மகாதானபுரம்னு ஒரு ஊர் வரும் மகாதானபுரம் அப்படின்னு ஒரு ஊர் வரும் கரூரை தாண்டி குளித்தலைக்கு பக்கத்தில் வரும் அந்த மகாதானபுரம் ஊருக்குள்ளேந்து இடது பக்கத்துலேயே சிம்ம புரீஸ்வரர்னு காவிரி கரையோரமாகவே இருக்கும் அதில் ரைட்டில் உள்ளே போனோம்னா ரயில்வே ட்ராக்கை கடந்து போனோம்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இடத்துல தான் இருக்க வேறு எங்கேயும் இல்லை சில கோயில்கள்லாம் தமிழ்நாட்டில் இல்லை புரியுதுங்களா அப்படி நார்த் இந்தியா எங்கெங்கெல்லாம் சொல்லிடுங்க இதெல்லாம் தேடி அனுபவித்தது தான் அப்போ ஜோதிடம்ங்கிறது பாவகத்தையும் உள்வாங்கணும் அந்த கிரகத்தோட பேரையும் எடுக்கணும் அது எந்த வீட்டில் இருக்குங்கிறத எடுக்கணும் இவ்வளவும் சொல்ல வேண்டியிருக்கு இப்படிலாம் சொல்லி சக்ஸஸ் ஆகுதுமா ஓகே சார் ரொம்ப வித்தியாசமான பரிகாரங்கள் தான் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஒரு ஒரு பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பரிகாரங்களும் வேறுபடுது அப்படிங்கறது அவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும் இவ்வளோ நேரம் வந்து நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து அருமையான பதில் கொடுத்துருந்தீங்க சார் மறுபடியும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி